நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகல கொண்டாட்டம். வினை தீர்க்கும் விநாயகருக்கு வீடுகள்தோறும் படையலிட்டு வழிபாடு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகள். அதிகாலையிலேயே விநாயகரை தரிசிக்க கோவில்களில் பக்தர்கள் திரண்டனர். சென்னை, தாம்பரம், ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 3200 விநாயகர் சிலைகள் வைக்க அனுமதி. அனுமதி அளிக்கப்படாத இடங்களில் சிலைகளை அமைத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. 2 ஆண்டுகளுக்கு பின் சென்னையில் களை கட்டிய விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சிலைகள், கோவில்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி சேலத்தில் நடைபெற்ற கொழுக்கட்டை திருவிழா. பாரம்பரிய தானியங்களை கொண்டு 108 வகையான கொழுக்கட்டைகள் தயாரிப்பு. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கோவில் தேரோட்ட விழா. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையிலிருந்து 350 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தொலைதூரங்களுக்கு இயக்கப்படும் அரசு விரைவு பேருந்துகளில் ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு பயணம். கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு அதிகரிப்பால் தமிழக காவிரி ஆற்றில் வினாடிக்கு 212,000 கனஅடியாக நீர்வரத்து உயர்வு. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். மேட்டூர் அணையிலிருந்து 185,000 கனஅடி நீர் திறப்பு. காவிரி கரையோரத்தில் உள்ள 12 டெல்டா மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சிதம்பரம் அருகே கொள்ளிட கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் ஆற்று நீர் சூழ்ந்தது. பாதிக்கப்பட்ட 100 பேர் புயல் வெள்ள பாதுகாப்பு மையத்தில் தங்க வைப்பு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் ஆகிய இடங்களில் காவிரி ஆற்று வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்தது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்காக அடிப்படை வசதிகளுடன் நிவாரண முகாம்கள் தயார் நிலை. கொடைக்கானலில் பல மணி நேரம் நீடித்த மழையைத் தொடர்ந்து மண் சரிவு. மலைச்சாலையில் ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. சாதாரண நெல் குவிண்டால் 1க்கு 75 ரூபாயும் சன்னரக நெல் குவிண்டால் 1க்கு 100 ரூபாயும் கூடுதல் ஊக்கத்தொகையாக வழங்க தமிழக அரசு ஆணை. புதிய குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் மாநில அரசின் ஊக்கத்தொகையினை செப்டம்பர் 1 முதல் வழங்க முதலமைச்சர் MKStalin உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் தொடர்பாக உத்தரவை மீறி சில மின்னணு மற்றும் சமூக ஊடகங்கள் விசாரணை நடத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. நிபுணத்துவம் இல்லாத வழக்கறிஞர்கள் 2 பிரேத பரிசோதனை அறிக்கைகளையும் ஒப்பிட்டு மாறுபட்ட கருத்துக்களை ஊடகங்களில் தெரிவித்து வருவதாக நீதிபதி கருத்து. மாணவி ஸ்ரீமதி விவகாரம் குறித்து ஊடகங்களில் விசாரணை நடத்தும் வழக்கறிஞர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க பார் கவுன்சிலுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கறிஞர்கள் இதுபோல தனியாக விசாரணை நடத்துவது வழக்கறிஞர் தொழிலுக்கு ஏற்றதல்ல என்றும் கருத்து. மதுரை மேலூர் அருகே அரிட்டாப்பட்டியில் முன்விரோதம் காரணமாக தனியார் வங்கி ஊழியரின் காரை மறித்து தாக்குதல். காரின் முன்பகுதியில் பாறாங்கல்லை தூக்கி வீசி கத்தியால் குத்த முயன்ற காவலர்கள் இருவர் கைது. 6 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை உள்ள குற்றங்களுக்கு தடயவியல் விசாரணை. டெல்லி போலீசாருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. காஷ்மீரில் லஷ்கர் இ தைபா இயக்க தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொலை. போலீசாருடன் பல மணி நேரம் நீடித்த துப்பாக்கிச் சண்டை. கேரள மாநிலம் பாலக்காட்டில் சாலையில் மாறி மாறி தாக்கிக் கொண்ட பள்ளி மாணவர்கள். காவல் நிலையம் முன்பு கும்பலாக மோதிக்கொண்டவர்களை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்திய போலீசார். குரங்கம்மைக்கு தடுப்பூசிகளை தயாரிக்க 11 மில்லியன் டாலர் நிதி ஒதுக்கியது அமெரிக்க அரசு. பவேரியன் நார்டிக் நிறுவனத்தின் ஜைனியூஸ் தடுப்பூசிக்கு நிதி அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் பெலகாவி அருகே 1 மாதமாக சுற்றித் திரியும் சிறுத்தை. கூண்டுகள், கண்காணிப்பு கேமராக்களை பயன்படுத்தி பிடிக்க வனத்துறையினர் தீவிரம். இலங்கையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீது போலீசார் தடியடி. தண்ணீரை பீச்சியடித்தும் கண்ணீர் புகை வீசியும் விரட்டியடிப்பு.